அனைத்தனைத்தும் கிடைப்பினும் அத்தனையும் என் அன்னை தந்தைக்கு அர்ப்பணித்து. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய செம்மாந்த நடுவர், எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி புலவர் ஐயா அவர்களே, இரண்டு அணிகளிலும் வாதாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த மகிழ்வோர் மன்றத்தினை மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற கோயில்பட்டியின் மக்கள் மருத்துவர் மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களே, இயக்குநர்களே, இவர்களையெல்லாம் இயங்க வைக்கின்ற அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை சொல்லி, இல்லறம் இனிப்பது இருபத்தொன்றிலா அறுபத்தொன்றிலா என்று தலைப்பினை கொடுத்து, அறுபத்தொன்றை முதலில் அழைத்ததற்கு காரணம் என்ன என்றால், இல்லறம் இனிப்பது அறுபத்தொன்றில்தான் என்று நிரூபிப்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் எனக்கு தெரிய அறுபத்தொன்று தான். அதனால் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கைதட்டி கொண்டால் இருபத்தொன்று கொஞ்சம் பயப்படும். அப்புறம் பதினொன்று அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த இடையில இருபத்தொன்றை மட்டும் காணவில்லை. இருபத்தொன்றுக்கு பேசுகிறவர்களும் இருபத்தொன்று அல்ல. அப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், இல்லறம் இனிப்பது என்பது இருபத்தொன்றில் அல்ல அறுபத்தொன்றில் தான் என்று இந்த மேடையே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்புறம் தீர்ப்புல ஐயாத சொல்லிடுவாங்க, நம்பலாம். இருபத்தொன்றில் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கையை அறுபத்தொன்றில் தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கல்லு கூர்மழுங்காமல் முனையோடு இருக்குமானால் அது குத்தி கொண்டே இருக்கும். அதே கல் கடலில் அலையில் அகப்படுமானால் அடிபட்டு 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 கூர் மழுங்கி வலுவழுத்து போகும். எங்கள் தலைகளும் வலுவழுத்து போயின, நாங்களும் வலுவழுத்து போயினோம். அதனால எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா வருத்தம் என்பதே இல்லாமல் போனது. நாலு முடி வச்சுக்கிட்டு இருக்குது, இந்த கூட்டத்திலே நீங்கள் ரெண்டு பேர் தான் தாய், வேற ஆளே இல்லை. அதனால இருபத்தொன்னுல கல்யாணம் ஆன புதுசுல அது ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கும் இருந்தது இல்லை, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் பிறகு கடைசியில் வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிருது. விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போறது இருபத்தொன்னா அறுபத்தொன்னா? நம் ஆள்கள் யாராவது அப்படி யாருக்காவது உத்தேசம் வருமா? அறுபத்தொன்றுல வராது. இருபத்தொன்றுல தான் கல்யாணம். மறு வருஷமே நீதிமன்றத்துக்கு முன்னால போய் ரெண்டு பேரும் ரெண்டு பேப்பரை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அறுபத்தொன்னுல ஏன் வராதுன்னா மொத்தமும் பழகி போச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன். ஆக இனிப்பது என்பது எது என்று கேட்டால், வாழ்க்கையை நாமெல்லாம் அனுபவித்து விட்டோம், பழகி விட்டோம். ஆனா இருபத்தொன்னு அப்படி இல்லை, அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அந்த இருபத்தொன்னு அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. கரும்புல நுனிக்கரும்பு இனிக்குமா அடிக்கரும்பு இனிக்குமா என்று கேட்டால், நுனிக்கரும்புக்கு எப்ப என்னங்க இனிப்பு? அதுதான் இருபத்தொன்னுக்கு வாய்ப்பே இல்லை, இனிக்காது, இனிக்கிறது போல இருக்கும். கல்யாணம் ஆன உடனே மூணாவது நாள் நான் இருபத்தொன்னா இருந்த அந்த பழைய நினைவு சொல்ல நினைக்கும் பொழுதே எனக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு வருது. அடப்போங்க வெக்கமா இருக்குன்னு. ஆம்பளைக்கே இவ்வளவு வெக்கம்னா பொம்பளைக்கு என்ன வெக்கம் வந்துருக்கும்? மூணாவது நாள் என் மனைவி சொன்னாங்க, நம்ம கோயிலுக்கு போகணும்னாங்க. என் மனைவி சொன்னாங்கிறது
நான் கல்யாணம் ஆன புதுசுல இப்ப எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றது இல்ல, சொன்னான்னு சொல்றது இல்ல. வீட்டுக்கு உள்ள போய் நின்றுட்டு நானே எம்மா பிச்சைக்காரன் கூட அப்படி சத்தம் போட மாட்டான். நான் அவ்வளவு அழகா சொல்லுவேன். அப்படி சொல்றதுனாலதான் வாழ்க்கை இருக்குது. அது எப்போ புரிந்தேன்? 61ல தான் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. 21ல புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாழ்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்ப போகணும்னு சொன்னோடனே நான் சரிம்மா கோயிலுக்கு தானே நம்ம போகலாம், அப்படியே ஒரு படமும் பார்த்துட்டு வரணும்னு சொன்னான். நான் பார்த்துடலாம்னு. கல்யாணம் ஆகி 3வது நாள் எங்க மாமாட்ட ஓட்ட ஸ்கூட்டர் வேணும்னு சொன்னேன். நான் ஓட்டத்தான் ஸ்கூட்டர் கேட்டேன், அவர் ஓட்டையாவே ஒரு ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்துட்டார். அது எந்த இடி இடித்தாலும் 7 அடிக்கு பிறகு தான் அது ஸ்டார்ட் ஆகும். அதனால அதை கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு போகலான்ட்டு நிற்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டாங்க, எப்போ இங்கே வந்துட்டு போகணும். எங்கள் அம்மா 61 அப்போ கூப்பிட்ட உடனே நான் போனேன். இந்த பாரு நீ புதுசாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற, வாய்க்கு ருசியாக நல்ல ஹோட்டலில் சரவணபவன் மாதிரி நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பாடு வாங்கி கொடு, கொடுத்துட்டு தலை நிறைய பூ வாங்கி கொடு, அதுக்கப்புறம் முதல்ல கோயிலுக்கு போ, அதுக்கு பிறகு வேணா சினிமாவுக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நானும் ஸ்கூட்டரை வந்து எடுத்தேன். நான் அப்போ விருதுநகரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மனைவியை நான் வண்டியில் பின்னால் உட்கார சொன்னேன். அவள் 21 ஏறி உட்கார்ந்த உடனே இந்த அரசியல்வாதி புறம்போக்கை வளைச்சி போடுறது மாதிரி என் இடுப்பை ஒரு புட்டி பிடிச்சி இழுத்தா பார்க்கணும். அப்புறம் வண்டி ஓட்டுறது மாதிரி மனநில அப்போ இல்லை. ஏன் அந்த இடுப்பை அந்த புடி பிடிச்சானா வேற ஒன்றும் இல்லை. நான் முதல்ல அது ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். இப்போத்தான் தெரியுது வண்டிக்கு பின்னால் இருக்கிறவங்க ஏதாவது குண்டு குழியில் விழுந்தா முதல்ல விழுறது பின்னால் இருக்கிறவா தான் விழுவா, நான் மட்டும் விழக்கூடாது உன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் விழுவேன்னு. அதுக்கு அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான். வண்டியை நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் புதுசு, ஸ்கூட்டரும் புதுசு, பின்னால் இருக்கிற மேட்டரும் புதுசு. 3 பேர் போயிட்டுருக்கோம். அவள் சொன்னேன் இதுவாக வலது காதில் வாயை வச்சு ஏத்தான், உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா. நான் சொன்னேன் ஒன்றும் சொல்லலை, சும்மா இரு, எனக்கே கியர் எங்கே இருக்குது கிளச் எங்கே இருக்குன்னு தெரில, பேசாமல் வாடினேன். எனக்கு எல்லாம் தெரியும்னா நான் கியரையும் கிளச்சையும் தான் சொல்கிறான்னு நினச்சா அவள் எங்கள் அம்மாவை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சும்மா இருன்னே அப்படி இடது பக்கம் காதில் வாயை வச்சுவிட்டு, ஆமாம் சொல்ல மாட்டீங்கல்ல, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, என்னை பற்றி தானா சொன்னாங்கன்னா. ஒன்றும் இல்லை, நீ சும்மா இருன்னே. விருதுநகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒத்த ஆள் நடந்து போகிறதுக்கே டிராஃபிக் போலீஸ் வேணும், அப்படிப்பட்ட அகன்ற தெரு. அதில் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னால் இருந்துக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு காது மாற்றி காது மாற்றி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்க, நாக்கு என் காதில் பட்டு ஹை சும்மா இருக்க மாட்டேன்னு வண்டியை எதிர வந்த எருமைக்கு மேலே விட்டுட்டேன். இப்போ நான் கீழே, என் மேலே ஸ்கூட்ரு, ஸ்கூட்டருக்கு மேலே எங்கள் எருமை, எருமைக்கு மேலே எங்கள் வீட்டு பெருமை. அப்படியே கிடக்குறோம். கடைக்கார அண்ணாச்சி எல்லாம் வந்து தூக்கி விட்டாங்க. விட்ட உடனே நான் உடம்புல அங்கே அக்கு, ஏன்னா நாமளே அடியில் மாட்டினது, நான் எங்கே அடிபட்டுருக்குன்னே தெரில, நெளிச்சுக்கிட்டு நிற்கிறேன். என் மனைவி அங்கேருந்து புள்ளி மயிலாட்டும் துள்ளி வர்றா. அப்போ நான் நினைக்கிறேன், ஆசை மனைவி 3 நாள் தான் ஆச்சு, என்ன இருந்தாலும் 21 தான், ஓடி வந்து ஆசையாய் அத்தான் உங்களுக்கு அடிபட்டு விட்டதோ, ஏதேனும் உள்காயங்கள் இருக்குமோ என்று கேட்பாள் என்று பார்த்தால் என் காதருகே வந்து, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா. சத்தியமாக நான் முத முதல்ல அப்போ செத்துருக்கணும், விட்டுட்டேன். இதுதான் 21. என்னை புரிந்து கொள்வதற்கும், என் தாயை புரிந்து கொள்வதற்கும், என் தந்தையை புரிந்து கொள்வதற்கும், என் உறவை புரிந்து கொள்வதற்கும், என் மனைவி எடுத்துக் கொள்ளுகின்ற கால அளவில் 21 அடங்காது. அது 61 தான் அனுபவம் வசப்படும். அப்படித்தான் என்றால் கைதட்டுங்கள். இப்ப எனக்கு என் மனைவிக்கும் அற்புதமான பொருத்தம். ஆமா, இவ்வளவு வருஷம் இருக்குது, வாழ்க்கையை இனிப்பாக்குவதற்கு நான் எடுத்துக்கொண்ட
கால அளவு அவ்வளவு ஆயிருக்குது. இப்ப என்ன பத்தி எங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுங்க அப்படின்பா. அன்னைக்கு ஒருத்தர் என்னை தேடி நிகழ்ச்சிக்கு வந்தவர், நிகழ்ச்சி கேட்கலாம் அண்ணாச்சி 7ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கலான்ட்டு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் பொறுங்க நான் டைரி எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனோம் ஐயா. போயிட்டு வரவுள்ள இங்க கூத்து நடந்து போச்சு. அவன் சும்மா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரர் எல்லாம் நல்ல பெரிய அளவில் ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க உங்க வீட்டுக்காரரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். டிவியில அன்னைக்கு நான் பேசுனது போடுறேன்னு 3 பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றான், நண்பரே நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள்னு. சரி பார்க்காம இருந்தா நல்லா இருக்கா ஏமா, அந்த டிவியை போடுமா அதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ பேசுறதே கேட்க முடியல, இதில் நீ டிவியில் பேசுறது வேற கேட்கணுமா? விடவே இல்லையே. அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். அதே மனைவியோட குடும்பம் நடத்துறேன் சார். அதுதான் சார் வாழ்க்கை இனிப்பதற்கு காரணம். 21 அந்த மாதிரி மனநில வருமா? வராது இல்ல ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. 81 முடியாது. அப்ப என்ன பார்க்க வந்தவன், நான் டைரி எடுத்து வர்றது கடையில் வாய முடிக்கிட்டு செவனேன்னு சும்மா இருக்க வேண்டியதான். நம்ம ஜான் கணேசன் மாதிரி வைங்க. வந்தவர் உங்க வீட்டுக்காரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான். இவன் என்ன சொல்லணும், 30-40 வருஷமா குப்பை கூட்டுறவா, என்னை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேச முடியாதா? அவர் அப்படி இப்படி சும்மா கற்பனைக்காவது அள்ளி விட இல்ல சார், 30 நிமிஷம் பேச வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வேண்டாம் சார். 3 நிமிஷம்லாம் என்னை பத்தி பெருமையா என் மனைவி சொல்ல வேண்டாம் சார், ஒரு 3 வார்த்தை. அவன் சொன்னா என்ன, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒன்றும் சொல்லல அப்படின்னு. நான் பாருங்க என் மனைவி சொல்றா, நான் உள்ள வரும் என் மனைவி வாயத்தாக்கும் கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த முங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல. நானும் ஊர்பட்ட டைரி எல்லாம் எடுத்து டிக்ஷனரி எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தேன், ஒரு டிக்ஷனரிலையும் அதுக்கு விளக்கம் இல்லை. கடைசியில் என் வீட்டில் இருக்கிற டிக்ஷனரி என் மனைவி தான். அவாட்ட கேட்டேன், என்ன நீ அடிக்கடி என்னை பற்றி எதை கேட்டாலும் உங்கிறான்னு, வீணா போனவன் அர்த்தம்னா. நான் அங்கேயே தான் வாழ்க்கை நடத்துறேன், இன்னும் வீடு மாத்தலையே. என்ன காரணங்க நீங்க? நான் என் மனைவி என்னை பற்றி பேசுவதை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன். வாழ்க்கை நான் என் மனைவி பேசுவதை ரசிப்பதிலும், என் மனைவி நான் பேசுவதை ரசிப்பதிலும் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எப்ப புரிஞ்சுக்கிட்டோம்? 61 புரிஞ்சுக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகும்போது ஒரு கப் பால் தருவா சார், அன்னைக்கு கொடுத்தா. குடிச்சுக்கிட்டு இருந்தவன் நான் டாமின்னு ஒரு சின்ன நாய் பேக்கர் டாக் மாதிரி வளர்க்குறேன், அது வந்தது. அது கொஞ்சம் ஊத்த போனேன், என் மனைவி அடுப்பங்கரையிலேருந்து சொல்கிறாங்க, ஏங்க நாய்க்கு ஊத்தாங்க நீங்கள் குடிங்கோன்னாங்க. நான் சொன்னேன், நாம வளர்க்குற நாய்க்கு நான் ஊற்றாம வேற யார் ஊத்துறது, சும்மா இரு அப்படின்னு. ஏங்க நாய்க்கு ஊத்தாங்க நீங்கள் குடிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீண்டும் நான் ஊத்த போன பாருங்க. அப்போ தான் அவன் சொன்னான், அது 4 நாளைக்கு முன்னால உள்ள பால், நாய்க்கு ஆவாது, நீங்க குடிங்கோன்னா. குடிச்சேன், இன்னும் அதே வீட்டில்தான் இருக்கிறேன். என்ன காரணம் என்றால், விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கு எப்போது கணவனும் மனைவியும் மனைவியும் பழகிவிட்டார்களோ அப்போது வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கை வசந்தமாகும். அது 21 அதற்குரிய வாய்ப்பில்லை. நான் புறப்படும் போதே என்கிட்ட கேட்டா, எப்ப பார்த்தாலும் எந்த மனைவியா இருக்கட்டும் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லுவான். அல்ல என் மனைவி ஒரு நாளைக்கு 50 முறை சொல்லுவா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்களேன் அப்படின்பா. ஒரு நாள் இப்படித்தான் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, வரப்படாது வந்துச்சு, பிச்சு விடுவோம்னே. ஆமா ஆமா ரொம்ப பிச்சுடுவீர், நேத்துக்கு போட்ட சப்பாத்தியே பிச்சுட்டு கழியல அப்படின்னாலே பார்க்கணும். நான் ரசிக்க தொடங்கி விடுகிறேன், என் வாழ்க்கை இனிக்க தொடங்கி விடுகிறது. அவ ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா பாருங்க, என்ன நீ ஒன்றும் தெரியாதுங்கிற ஒன்றும் தெரியாதவனையா புலவர் ராமலிங்கம் தமிழ்நாடு முழுக்க கூட்டிகிட்டுறாருன்னு, அவருக்கும் ஒன்றும் தெரியாதுதான். அப்பதான் இவருக்கு சந்தோஷமே.
சார் கணவன் மனைவியும் இந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடியவைகளை ரசிக்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை இனிக்க தொடங்கிவிடும். அப்ப என் பேர பையன் என்கிட்ட வந்து கேட்ட அந்த ஒன்னையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாத்தா எங்க டீச்சர் சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தோம்னு. ஆமாடா அது உண்மைதான், குரங்குல இருந்தா வந்தாங்க, நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். அப்ப வாலெல்லாம் காணும், அது வால் இப்போ உள்ள வந்துட்டுல உனக்கெல்லாம், வாயில இருக்குல்ல உனக்கு வால் அப்படின்னு. போங்க தாத்தா, உண்மையிலே மனுஷன்ல இருந்து மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். ஆமா ஆமா ஆமான்னு நேரே வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போனான். அப்பா அம்மா பாட்டிய தாத்தா சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா? அப்படியா? யார் சொன்ன? தாத்தாவா? உங்க தாத்தாவா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. மனுஷன் எப்படி அப்ப குரங்குல இருந்து வருவான்? மனுஷன் மனுஷன்ல இருந்து வந்தா. அதானே கேட்டேன், நான் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படிதான்டா, அவன் ஒண்ணு அங்க இருந்து சத்தம் போடுறான், தாத்தா மனுஷன் மனுஷன்ல இருந்து வந்தானா? அப்பா அம்மா சொல்றாங்கோ. ஏய் முடப்பேலே, மனுஷன் குரங்குல இருந்தாம்டா வந்தான் அப்படின்னு. ஒண்ணு என் மனைவி அங்க இருந்துகிட்டு சொல்றான், இந்த பாரு அவருக்கு குடும்பத்தில் உள்ளவன் எல்லாம் குரங்குல இருந்து வந்தான், என் குடும்பத்தில் உள்ளவங்களும் மனுஷன்லேருந்து வந்தான்னா சண்டைக்கு வழியாக போகணும். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையினுடைய இன்பம். ஆக விட்டு கொடுத்து அனுசரித்து கேட்டு யதார்த்தமாக எதையும் ரசிக்க தொடங்குகிற வயசு 61. வில் போல வளையும் வளைவதற்கு மறுத்து நிற்கிற வயசு 21. ஆகவே விட்டு கொடுக்க முடியாத 21 இல்லறம் இனிப்பதற்குரிய வாய்ப்பில்லை என்று சொல்லி, 61 தான் இல்லறம் இனிக்கும் இனிக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் நீலம் மதுமயன். நன்றி நண்பர்களே. அவரை எப்படி ஆரம்பிக்க போறாரு நான் நினைச்சேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளில் நீங்கள் உங்களை ஐக்கியமாகற போது தான் அதில் இருக்கிற ஆனந்தம் நமக்கு தெரியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் நுழையிறேன், ஒரு பாட்டிமா ஆப்பிள் கூடைய ஆப்பிள் கூடை நிறைய ஆப்பிளை வச்சுட்டு இருக்கு. எதிரில் ஒரு பையன், அவன் 6 ஆப்பிள் 100 ரூபான்னு அடிச்சு தள்ளுறான். 10 நிமிஷம் நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான். 2 கூடை காலி பண்ணிட்டா 3வது கூடை வந்துடுது. ஆனால் இந்த அம்மா 5 ஆப்பிள் 100 ரூபான்னு வச்ச கூடையே வச்சிக்கினே இருக்குது. அப்படியே ஏமா ஒரு ஆள் கூட உங்ககிட்ட வாங்கலை, அவ்வளோ 3 கூடை விற்க போகிறான் அவன், ஏமா இப்படி படுத்துற, நீயும் மாறக்கூடாதான்னு. சும்மா இருக்கா, அவன் என் பேரன் தான்ச்சு. இவங்களுக்குள்ள அந்த வியாபாரம் ஒப்பந்தம் ஆகிக்குது. அங்கே நான் 5 சொல்கிறேன்டா, நீ 6 சொல்லு, அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். நம்ம அவசரப்பட்டு பேசிடப்படாது, உணர்ச்சி வசப்பட்டும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா. உணர்ச்சி வசப்படுறதால உண்மை தெரியாது நமக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கெல்லாம், நிறைய பின்னாடி சொல்கிறேன்னே. ஏன்னா அவ அழகாக பேசியிருக்கிறார், ரொம்ப அற்புதமான பேச்சு. நீலம் மதுமையனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் மாரி. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் இல்லை. இங்கே பார்த்தேன் இந்த அம்மா எதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. என்ன பெரிய அனுபவம், அந்த அனுபவம்லாம் இப்போ என்ன ஆக போகுது? ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆசிரிய பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அனுபவத்தெல்லாம் அப்படி தான் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நான் ஏன் உக்காந்து பேசுகிறேன், நின்றுட்டு தான் பேசுவேன், வகுப்புலையும் அப்படி தான் இருப்பேன். தெய்வம் நின்று கொள்ளின்ட்டான், அன்னையிலேருந்து உட்கார ஆரம்பித்தேன் நான். இதுக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருப்பான். பேர் வைப்பான் தெரியுமா எங்களுக்கு? எங்கள் கூட ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார், அவர் அந்த காலத்து வாத்தியார், நல்லா இன் பண்ணின்னு வருவார் நெஞ்சு வரைக்கும். அவருக்கு நெஞ்சு இருக்கும் வரைக்கும் பேர் வச்சிட்டான், நெஞ்சு இருக்கும் வரையும், அதுதான் கடைசி வரைக்கும் நின்றுது. இப்போ அவர் சுயமான பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்போ நெஞ்சுக்கு வரையின்னு அவன் வச்ச பேர் தான் எங்களுக்கு இருக்குது, இப்போ ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான பசங்க. ஏன்னா இன்னும் சில இடங்களில் நானே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன், வாசலில் விளையாடுங்கிறான் சின்ன பையன், இங்கேடா படிக்கிறேன்னு. ஆமான்ண்ணா அது போகிறாங்களே அந்த டீச்சர் பேர் என்னென்ன, நாங்கள் வைக்கலை சார்ன்றான். ஏன்னா அவங்க வச்ச பேர் இல்லை, அவன் வைக்கலைன்றான். அது அந்த மாதிரி இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சிங்களேன், அந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் சந்திக்கிறவங்க இவங்க. பேராசிரியர் வேதநாயகி வருகிறார்கள், ஒரு கைத்தட்டல் கொடுத்து நமக்கு. ஏன்னா அவரை எப்படி ஆரம்பிக்க போகிறாருன்னு நான் நினச்சேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளில் நீங்கள் உங்களை ஐக்கியமாகற போது தான் அதில் இருக்கிற ஆனந்தம் நமக்கு தெரியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் நுழையிறேன், ஒரு பாட்டிமா ஆப்பிள் கூடைய ஆப்பிள் கூடை நிறைய ஆப்பிளை வச்சுக்கிட்டு இருக்கு. எதிரில் ஒரு பையன்,
அவன் ஆறு ஆப்பிள் 100 ரூபான்னு அடிச்சு தள்ளுறான். 10 நிமிஷம் நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான். மூணாவது கூடைய ரெண்டு கூடை காலி பண்ணிட்டான், மூணாவது கூடை வந்துடுது. ஆனால் இந்த அம்மா 5 ஆப்பிள் 100 ரூபான்னு வச்ச கூடையே வச்சிக்கினே இருக்குது அப்படியே. ஏமா ஒரு ஆள் கூட உங்ககிட்ட வாங்கலை, அவ்வளோ மூணு கூடையை விற்க போகிறான் அவன், ஏமா இப்படி படுத்துற, நீயும் மாறக்கூடாதான்னு. சும்மாறியா அவன் என் பேரம்தான்ச்சு. இவங்களுக்குள்ள அந்த வியாபாரம் ஒப்பந்தம் ஆகிக்குதுங்க. நான் 5 சொல்கிறேன்டா, நீ 6 சொல்லு, அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். நம்ம அவசரப்பட்டு பேசிடப்படாது, உணர்ச்சி வசப்பட்டும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா. உணர்ச்சி வசப்படுறதால உண்மை தெரியாது நமக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கெல்லாம், நிறைய பின்னாடி சொல்கிறேண்ணே. ஏன்னா அவ அழகாக பேசியிருக்கிறார், ரொம்ப அற்புதமான பேச்சு. நீளம் மதமே எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே மறுபடியும். எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் இல்லை. இங்கே பார்த்தேன் இந்த அம்மா எதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. என்ன பெரிய அனுபவம், அந்த அனுபவம்லாம் இப்போ என்ன ஆக போகுது? ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆசிரிய பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அனுபவத்தெல்லாம் அப்படி தான் க்ளோஸ் பண்ணான். இப்போ நான் ஏன் உக்காந்து பேசுகிறேன், நின்றுட்டு தான் பேசுவேன் வகுப்புலையும் அப்படி தான் இருப்பேன். தெய்வம் நின்று கொள்ளின்ட்டான், அன்னையிலேருந்து உக்கார ஆரம்பித்தேன் நான். இதுக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருப்பான். பேர் வைப்பான் தெரியுமா எங்களுக்கு? எங்கள் கூட ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார், அவர் அந்த காலத்து வாத்தியார், நல்லா இன் பண்ணின்னு வருவார் நெஞ்சு வரைக்கும். அவருக்கு நெஞ்சு இருக்கும் வரைன்னு பேர் வச்சிட்டான், நெஞ்சு இருக்கும் வரை, அதுதான் கடைசி வரைக்கும் நின்றுது. இப்போ அவர் சுயமான பேர் எனக்கு மந்து போச்சு. இப்போ நெஞ்சு இருக்கும் வரைன்னு அவன் வச்ச பேர் தான் எங்களுக்கு இருக்குது, இப்போ ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான பசங்க. ஏன்னா இன்னும் சில இடங்களில் நானே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன், வாசலில் விளையாடுங்கிறான் சின்ன பையன், இங்கேடா படிக்கிறேன்னு. ஆமாண்ணா அது போகிறாங்களே அந்த டீச்சர் பேர் என்னென்ன, நாங்கள் வைக்கல சார்ன்றான். ஏன்னா அவங்க வச்ச பேர் இல்லை, அவன் வைக்கலன்றான். அது அந்த மாதிரி இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சிங்களேன், அந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் சந்திக்கிறவங்க இவங்க. பேராசிரியர் வேதநாயகி வருகிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.